ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடக் கோரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளை போராட்டம் இல்லாத வாழ்க்கை தற்கொலைக்கு சமம் என்கின்ற வாதத்தை தன்னுடைய வாழ்நாளிலே கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எமையெல்லாம் தலைநிமிர வைத்த எம்முடைய தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களே, ஹைட்ரோ கார்பன் என்கின்ற ஒரு திட்டத்தை தமிழ் புலிகள் ஏன் எதிர்க்க வேண்டும் என்கின்ற கேள்வி அனைவருக்கும் இங்கே வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக தமிழ் புலிகள் என்றாலே இவர்கள் சாதியவாதத்திற்கு எதிராக போராடுவார்கள், இவர்கள் மதவாதத்திற்கு எதிராக போராடுவார்கள், சாதிய வன்கொடுமைக்கு எதிராக போராடுவார்கள் என்றுதான் இங்கு இருக்கக்கூடிய உளவுத்துறை கணிப்பெடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் தமிழ் புலிகள் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும் வீதிக்கு வருவோம் என்கின்ற ஒரு நிலை இன்று மாறி இருக்கிறது சொன்னால் அது தமிழ் புலிகள் தமிழ தமிழ் தேசிய விடுதலையை நோக்கி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் வரலாறு. ஏன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழ் புலிகள் எதிர்க்க வேண்டும்? இது ஹைட்ரோ கார்பன் என்கின்ற திட்டத்தை மாத்திரமா உள்ளடக்கியது அல்ல, தமிழ்நாட்டில் பிஜேபி நேரடியாக வர முடியவில்லை. ஏன் வர முடியவில்லை? தமிழ்நாட்டில் பிஜேபி மறைமுகமாக இங்கும் தலைநிறுத்த ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒண்ணுமே இல்லைங்க, தமிழ்நாட்டில் எம்எல்ஏ பிஜேபி இருக்கு, நீங்க கேள்வி கேட்கலாம், ஒண்ணுமே இல்ல. ஒரு 20 கிலோமீட்டர் இங்கிட்ட இருக்கு ராமேஸ்வரம் என்கின்ற ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ள நீங்க கால் வச்சாலே போதும், கிட்டத்தட்ட வடமாநில தொழிலாளர்கள் எப்படி வாரணாசியை நோக்கி படையெடுத்து செல்வார்களோ அதே போன்று இன்னைக்கு ராமேஸ்வரம் வடமாநிலத்தினுடைய கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த வடமாநில தொழிலாளர்கள் எல்லாம் யார்? அவர்கள் முழுக்க முழுக்க பிஜேபி சங் பரிவார் கும்பல்கள். ஆனால் வடவர ஆதிக்கத்திற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, மாறாக தமிழகத்திலே பிஜேபி இன்னும் வலுவாக ஊண்டிருக்கிறது உண்மை. பொது கழிப்பறைன்னு சொல்லுவாங்க, கழிப்பறை இருக்குல்ல, பொது கழிப்பறை, அதுல கூட ஆண்கள் பெண்கள் தனித்தனியா தமிழ்ல அங்க எழுதியிருக்க மாட்டாங்க, முழுக்க முழுக்க ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. ஒரு கழிப்பறையில முதற்கொண்டு வடவர் ஆதிக்கத்தானால முழுக்க முழுக்க கழிப்பறையில ஆண்கள் பெண்கள் எழுதியிருக்காங்க, பெண்கள் எழுதுறதுக்கு பதிலா முழுக்க முழுக்க அதுல ஹிந்தியில இருக்கிறது. ஹிந்தியில இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் கட்டுப்பாடு வைத்திருக்காங்க சொன்னால் இங்க ஆளக்கூடிய பிஜேபி சங் பரிவார் கும்பல். சொல்ல போனா இன்னும் வேடிக்கையா இருக்கு, தமிழ் புலிகள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராடு என்ற செய்தி கேட்ட உடனே யார் இந்த வீதிக்கு வர வேண்டும்? இது அருந்ததி மக்களுக்கான பிரச்சனையா? அல்ல, இங்க இருக்கக்கூடிய தேவர் சமூக மக்களுக்கும் பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளருக்கும் பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய பிள்ளைமான சமூகத்திற்கும் உடான பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய மத்த எந்த சாதியில் வாழுகிறதோ அந்த மக்களுக்கு எல்லாம் இருக்கிற போராட்டம் அந்த பிரச்சனை தான் ஹைட்ரோ கார்பன் திட்டம். மாறாக இன்றைக்கு அவர்கள் இங்கே வீதிக்கு வந்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் தமிழ் புலிகளை அப்படி ஒடுக்கி விடுவார்கள். இவர்கள் தலித்துகளுக்கான கட்சி, இவர்கள் தமிழ் தேசியத்தை பேசிக் கொண்டு திருவார்கள் என்று சுருக்கிய பார்க்கிற ஒரு எண்ணம் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இருக்கிறது. தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும், இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும், இன்னும் உலகத்திலே எங்கெல்லாம் ஒடுக்குமுறை இருக்கிறதோ அங்கெல்லாம் கால்தளத்தை பதித்துக் கொண்டே இருக்கும் தமிழ் புலிகள் கட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மத்திய அரசு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ் புலிகள் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டமாக நடத்தியிருக்கிறோம், நாளை மத்திய சர்க்காரை முற்றுகையிட கூட தமிழ் புலிகள் தயங்க மாட்டோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.